நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தில் முதியோர் ஒருத்தர் பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வர்ற பேருந்துகள் உள்ளே ஏறி பழம் இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி விற்பார். அன்னைக்கு 5 பழங்கள் 10 ரூபா அப்படின்னு சொல்லி கூவி கூவி விற்றுட்டு வந்துட்டுருக்காரு கோடையோட. இப்போது பழங்களை எல்லாத்தையும் பேருந்தில் வந்து விற்க முயற்சி செஞ்சிகிட்ருக்காரு. இப்போது அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பழம் வாங்கவே இல்லை. 5 பழம் வந்து 10 ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுமக்க முடியாமல் சுமந்தபடி முதியோர் வந்து கீழே இறங்கிடுறாரு. என்னடா பண்ணுறது, இந்த பேருந்தில் வந்து யாருமே வாங்கலையே அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் இறங்கிறாரு. அவர் இறங்கின அடுத்த நிமிஷமே ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்து அதே பேருந்துக்குள்ளே ஏறுறான். 6 பழங்கள் 10 ரூபா அப்படின்னு சொல்லி கூவி கூவி விற்கிறான். அப்போது அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முந்தி அடித்து வாங்குறாங்க. 5 பழம் 10 ரூபான்னு சொல்லி சொன்ன உடனே முதியவர்கிட்ட யாருமே வாங்கலை. இளைஞன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 பழம் 10 ரூபா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. பலன் கிடைக்காம கீழே இறங்கிவிட்டார் அந்த முதியவர். அடுத்து 6 பழம் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வந்து ஏறின உடனே அவனுக்கு ஏகத்துக்கு வந்து விற்பனை செய்கிறான். இதுதான் வந்து பிஸ்னஸ் ரகசியம். மிகப்பெரிய கம்பெனியில் வந்து விற்பனை ஆலோசகராக ஒருத்தர் இருந்தார் அந்த பஸ்ஸுக்குள்ளே. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதியவர் வந்து சைடில் போகும்போது, ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போது நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வந்து ஆலோசகராக வந்து வேலை செய்கிறேன். நீங்கள் வந்து 5 பழம் 10 ரூபாயின்னு சொல்லி சொல்லி பேருந்துள்ளே ஏறினீங்க. அப்போ வந்து அந்த உங்களோட பழங்களை வந்து யாருமே வாங்கலை. அதுவே இங்கே ஒரு இளைஞன் வந்து 6 பழம் 10 ரூபான்னு சொல்லி வந்தான். உடனே அந்த இளைஞர்கிட்ட எல்லாருமே வந்து பழத்தை வாங்கி அவனுக்கு நல்ல லாபம், நீங்கள் வந்து ஏன் இப்படிலாம் வந்து வியாபாரம் செய்கிறீங்க, இதை மாதிரி செய்யாதீங்க, 6 பழம் 10 ரூபா இல்லாட்டி 7 பழம் 10 ரூபான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வியாபாரம் போகும், வியாபார யுக்தத்தை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த முதியவருக்கு அட்வைஸ் செய்கிறாரு. அந்த அட்வைஸை வந்து கேட்டுட்டு அந்த முதியவர் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறாரு. போய்யா, அவன் யார் தெரியுமா, அவன் என் மகையா, இந்த பழமும் அவனோடது தான், 6 பழம் 10 ரூபான்னு விற்றா சட்டுன்னு வாங்கிறதுக்கு நம்ம சனத்துக்கு மனசே வராது, அதனால தான் நான் 5 பழம் 10 ரூபான்னு ஃபஸ்ட்டு கூவிக்கிட்டு போவேன் ஒரு பேருந்துக்குள்ளே, அதை யாருமே வாங்க மாட்டான்னு எனக்கே நல்லா தெரியும். அப்புறமா 6 பழம் 10 ரூபான்னு என் மகன் பின்னாடியே வருவான். அடடா, 6 பழம் கிடைக்குதுன்னு எல்லாரும் வாங்கிடுவாங்க, லாபம் இருக்கு, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு பழம் லாபம் கிடைக்குதுன்னு சட்டுன்னு வாங்கிடுவாங்க, அவன்தான் என் நிஜமான வியாபாரி அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ அந்த மிகப்பெரிய கம்பெனி ஆலோசகருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. அட பாவிங்களா, ரெண்டு பேருமே பயங்கரமான ஆளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களை அவங்க ஏமாற்ற கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பழம் தான் வந்து எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. அதனால தான் இந்த குட்டி ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா, முன்னாடி போனவர் 5 பழம் 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாரு, இவன் 6 பழம் 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்கன்னுன்றதால ஒருவேளை 10 பழம் 10 ரூபான்னு சொல்லி விற்றுருந்தா தான் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரே ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதால இது ஏமாற்று வேலை கிடையாது, வியாபார யுக்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.